காஞ்சிமா நகரின் கீழ்கோடியில் திகழ்வது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இக்கோயிலுக்குள் அமைந்துள்ள சிறு மலையின் மீது பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி இருப்பதால் திருமலையாகவும், பரந்து விரிந்து கிடக்கும் பரப்பளவை கொண்டுள்ளதால் பெரிய கோயிலாகவும், எப்போதும் வைணவர்களால் போற்றப்படும் பெருமாளாகையால் பெருமாள் கோயிலாகவும் ஒருங்கே அமைந்து திருமலை, பெரிய கோயில் திருவரங்கம், பெருமாள் கோயில் காஞ்சி ஆகிய மூன்று முக்கிய வைணவ ஸ்தலங்களையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கும் பெருமை கொண்டதாகும். உயர்ந்த கோபுரங்களும் நெடு மதில்களும் இந்த தேவஸ்தானத்தின் பெருமையை காட்டுவன போல் வானளாவி நிற்பன. கிழக்கு கோபுரம் மிகவும் உயரமானது. இவ்வூரை அணுகுவோர்களுக்கு நெடுந்தூரத்திலின்றே இந்த இரண்டு கோபுரங்களும், அவற்றின் நடுவே விளங்கும் ஸ்ரீ புண்ணியகோடி விமானமும் தரிசனம் கொடுப்பன. இந்த விமானத்தின் கீழே ஒரு சிறு மலையின் மேல் ஸ்ரீ தேவாதிராஜன் எழுந்தருளி இருக்கிறார். இந்த மலைக்கு அத்திகிரி என்று பெயர். முன்பொரு காலத்தில் அந்த பர்வத சிகரத்தில் பெருமாளை திக்கஜங்கள் ஆராதித்து வந்தனாகையால் இதற்கு ஹஸ்திகிரி என்று பெயர் ஏற்பட்டது என்று ஸ்தல புராணம் கூறும். அத்தியூர், பெருமாள் கோயில் என்பன போல் இத்திவ்ய தேசத்துக்கு வேறு பல பெயர்களும் உண்டு. பெருமாளுக்கு ஸ்ரீ தேவாதிராஜன், தேவராஜசுவாமி, தேவப்பெருமாள், வரதன், வரதராஜன், கரிவரதன், மாணிக்கவரதன், அடைந்தவர் துன்பம் துடைப்பவன், அருளாளன், பேரருளாளன் என்றெல்லாம் பல திருநாமங்கள் உண்டு. தாயாருக்கு பெருந்தேவி என்று தமிழிலும், மகாதேவி என்று வடமொழியிலும் பெயர் விளங்கும். பெருமாள் மேற்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறார். நகரம் முழுவதும் கோயிலுக்கு மேற்புறம் இருப்பதால் நகரை கடாட்சித்து கொண்டு எழுந்தருளி இருப்பதாக பெரியோர் பாடியிருக்கிறார்கள். எல்லா உற்சவங்களிலும் புறப்பாடு மேற்கு கோபுர வாயில் வழியாகவே, கிழக்கு கோபுர வாசல் வழியாக ஒரு புறப்பாடும் கிடையாது. ஸ்ரீ வராக தீர்த்தம் அனந்த சரஸ் குளத்தில் ஸ்ரீ வராகர் சன்னதிக்கு எதிரில் அமைந்துள்ள தீர்த்தமாகும். ஸ்ரீ சங்கர தீர்த்தம் அனந்த சரஸ் குளத்தில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு எதிரில் அமைந்துள்ள தீர்த்தமாகும். பத்ம தீர்த்தம் மேற்படி ஆலயத்தின் கீழண்டை கோபுரத்தின் பக்கத்தில் உள்ள பொற்றாமரை குளத்தில் உள்ள தீர்த்தம். பிரம்ம தீர்த்தம் திருவாராதனத்திற்கு பயன்படுத்தப்படும் பிரம்ம கிணற்று தீர்த்தம். இக்கோயிலில் பாஞ்சராத்திர ஆகமம் அனுசரிக்கப்படுகின்றது. சம்ஹிதைகள் பாத்மம், ஸ்தல விருஷம் அரசமரம், புராண குறிப்பு பிரம்மாண்ட புராணம், பிரம்ம புராணம், ஸ்காந்த புராணம், ஸ்ரீ ஆழ்வார் ஸ்ரீ ஆச்சாரியர்களின் அருளி செய்த மங்களாசாசனங்கள், ஸ்ரீ அப்பைய தீஷிதர் மற்றும் தியாக பிரம்மம் இயற்றிய கீர்த்தனைகள், ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளி செய்த மெய்விரத மான்மியம். அனந்த சரஸில் தண்ணீருக்குள் உள்ள நாலு கால் மண்டபத்து அடியில் ஸ்ரீ ஆதி அத்திகிரி வரதர் எழுந்தருளி இருக்கின்றார். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவரை திருக்குளத்திலிருந்து எடுத்து வசந்தோற்சவ பங்களாவில் வைத்து நித்தியப்படி ஆராதனம் அமுது செய்து மறுபடியும் அனந்த சரஸ் குளத்தில் நாலு கால் மண்டபத்தடியில் இறக்கி விடுவார்கள். பிரம்மா சித்ரா பௌர்ணமி தினம் ஸ்ரீ வரதனை ஆராதனை செய்கிறார். ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வார் ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் ஆராதனம். பிரகஸ்பதி புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஆராதனம். ஸ்ரீ திருவனந்த ஆழ்வான் தை மாதம் சுக்லபட்ச ஏகாதசியில் உபவாசம் இருந்து துவாதசி திதியில் ஆராதனம் செய்கிறார். பேரருளாளன் 24 படிக்கடுகளுக்கு மேல் அமைந்த அத்திகிரி மலை மேல் புண்ணியகோடி விமானத்தின் கீழே அமைந்து சேவை சாதிக்கிறார். 24 படிக்கட்டுகள் காயத்ரி மந்திரத்தின் அக்ஷரங்களை குறிக்கிறது. ஸ்ரீ அத்திகிரி வரதர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அனந்த சரஸ் குளத்திலிருந்து வெளியில் எடுக்கப்பட்டு 48 நாட்கள் பொதுமக்கள் தரிசனத்துக்காகவும் பூஜைக்காகவும் எழுந்தருளச் செய்யப்படுகிறது. 3/7/1979 முதல் 18/8/1979 வரை மேற்படி விசேஷ நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது.